फंक्शन पाकपोरो मुख्यमा फोर टाइप्स फंक्शन ओड विषय नम्ब पाकपोरो वन वन फंक्शन मेनी टू वन फंक्शन ऑन टू फंक्शन एंड इन टू फंक्शन इंद फोर फंक्शन एपड़ी इरुको अप्पडिंगरत पत्ति नम्ब डीटेला तेरिंजिक्क पोरो मुदल्ल फंक्शन ओड डेफिनेशन कुछ नम्ब रीकलेक्ट पन्नी पाकपोम फंक्शन नम्ब एन्न सोन्नोम எது ஃபங்ஷன் எது ஃபங்ஷன் இல்லன்னு என்ன சொன்னோம் அப்படிங்கறத ரீகலெக்ட் பண்ணுவோம் இப்போ நமக்கு கிட்ட ரெண்டு செட் இருக்கு A செட் B செட் இருக்கு A செட்ல இருக்குது யாருன்னா நம்ம கிளாஸ்ல இருக்க ஸ்டூடண்ட்ஸ் யார் எல்லாம் இருக்காங்க கனிமொழி ஹேமா பவித்ரா மதுமிதா அண்ட் நந்தினி ஒரு அஞ்சு பேர் பேர் எழுதிருக்க மிச்ச பேர் எல்லாம் உங்க பேர் இங்க கீழ இருக்கறதா நீங்க நினைச்சுக்கோங்க சோ இது நம்ம கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ் நேம்ஸ் இங்க இருக்குது என்னன்னா மார்க் मार्क एव्वलोरिक्कु वायप्पु पातींगा जीरो स्टार्ट आगला हंड्रेड मुडियला सो इव्वलोदा नमक्कु मार्क नमक्कु इरुक्कुरदुक्कान चांसेस अदे इंगे एझुदिरुक्के इप्पो सपोज नींगे एल्लारुम वंदु फर्स्ट मिडटर्म एग्जाम एझुदिट्टींग उंगलुक्कु मार्क कोडुक्कुरेन कोडुक्कुम्बोदु मार्क एन्न वरुदु अप्पडिन पाप्पोम इप्पो हेमा हेमावुक्कु 99 हेमावोड मार्क पवित्रा 96 मधुमिता 97 नंदिनी 95 இப்படி போட்டுருக்கேன் இப்போ கனிமொழிக்கு நான் மார்க் கொடுக்கவே இல்ல ஆனா அவ எக்ஸாம் எழுதி இருக்கா இப்போ இந்த சிச்சுவேஷன் என்ன ஆகும்னு யோசிச்சு பாப்போம் கண்டிப்பா கனிமொழி வந்து மிஸ் எங்க என் பேப்பர் என்னோட மார்க் கொடுங்க அப்படிን கேட்பாங்க சோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்க வாய்ப்பு இல்ல தட் இஸ் ஒரு எலிமெண்ட்க்கு இமேஜ் இல்லாம இருக்க வாய்ப்பு இல்ல அப்படி இமேஜ் இல்லாம ஒரு எலிமெண்ட் இருந்தா அது ஃபங்ஷனா இருக்க முடியாது இத தான் நம்ம ஏற்கனவே பாத்துறோம் ஏனா k belongs to a has no image in b so it is not a function சப்போ கனிமொழிக்கு நான் கண்டிப்பா பே என்ன கொடுத்து தான் ஆகணும் மார்க் கொடுத்து தான் ஆகணும் சரி கனிமொழியோட மார்க் 100 இப்போ பாருங்க இது ஃபங்ஷனா எஸ் இட் இஸ் a function since every element in a has a image in b இங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு எலிமெண்ட்டும் ஒரு இமேஜ் அங்க யூனிக் இமேஜ் இருக்கு இன்னொரு கேஸை யோசிப்போம் सपोज நம்ம கனிமொழிக்கு இன்னொரு மார்க் கொடுக்கிறோம் 100 னு ஒரு மார்க் கொடுக்கிறோம் அப்புறம் ஒரு 55 னு ஒரு மார்க் கொடுக்கறோம்னு வெச்சுக்கோங்க ஒத்துக்க முடியுமா அப்படினா வாய்ப்பே இல்ல ஏன்னா அந்த ஒரு பேப்பருக்கு ஒரு மார்க் தான் கொடுக்க முடியும் எதர் 100 இல்ல 55 ஏதாவது ஒரு மார்க் தான் வர முடியும் அப்போ ஒருத்தவங்க ரெண்டு இமேஜோட ரிலேட் பண்ண முடியாது அப்படி இருந்தாலும் அது என்னவா இருக்காதுனா ஃபங்ஷனா இருக்காது அப்ப ஃபங்ஷன்னா எப்படி இருக்கணும்னா எவ்ரி எலிமெண்ட் இன் ஏ ஹஸ் எ யூனிக் இமேஜ் இன் பி ஒரு ஒரு எலிமெண்ட்டுக்கு அங்க ஒரு இமேஜ் இருக்கணும் சோ இது ஃபங்ஷனோட டெஃபினிஷன் இப்போ நாம என்ன பண்ணப் போறோம்னா இது ஒரு டைப் பர்టిక్యులர் டைப் பார்க்க போறோம் 1 1 ஃபங்ஷன் அது என்ன 1 1 அதுல இருக்கு பாருங்க 1 2 1 இங்க இருக்க ஒரு எலிமெண்ட் அங்க இருக்க ஒரு எலிமெண்டோட ரிலேட் ஆகணும் ஈஸியா சொல்லணும்னா உங்களோட யார் மார்க்குமே ரிபீட் ஆக கூடாது கனிமொழி எடுத்த மார்க்க வேற யாருமே எடுக்க கூடாது ஹேமா எடுத்த மார்க்க வேற யாரும் எடுத்துக்க கூடாது பவித்ரா எடுத்த மார்க்க வேற யாரும் எடுத்துக்க கூடாது அந்த மாதிரி இங்க இருக்க ஒருத்தவங்களோட மார்க்க வேற யாருமே வாங்கி இருக்க கூடாது தட் இஸ் டிஃபரண்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ ஆர் மேப்ட் இன்டு டிஃபரண்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் பி அந்த மாதிரி இருந்தா அந்த ஃபங்ஷனை நம்ம 1 1 ஃபங்ஷன் சொல்வோம் many one function so many one function na enna artham appdin paakkaradhukku munadi namba onnu yosippom miss ku epovume konjam aasa adhigam that is avangaloda student ellarume nariya mark edukkanum appdin nenippom appo pathinga na na enna nenikirena enna ellaru 100 edutha enak happy ah irukum appo kanimuli 100 hema 100 pavithra seri 99 madhumita 99 and nandini 100 இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படினு யோசிச்சா கண்டிப்பா இருக்கு சோ நிறைய பேர் வந்து என்ன பண்ண முடியும்னா ஒரே மார்க் எடுக்க முடியும் இப்போ இங்க 100 அப்படிங்கற ஒரு மார்க்க மூணு பேர் எடுத்துருக்காங்க அதே மாதிரி 99 அப்படிங்கற ஒரு மார்க்க ரெண்டு பேர் எடுத்துருக்காங்க தட் இஸ் a many to one many elements அங்க இருக்க ஒரு எலிமெண்டோட கூட மேப் ஆயிருக்கு தட் இஸ் இங்க இருக்க நிறைய எலிமெண்ட்ஸ்க்கு அங்க ஒரு இமேஜ் இருக்கு சோ அந்த மாதிரி இருந்தா அந்த ஃபங்ஷனை நம்ம many to one function அப்படினு சொல்வோம் சிம்பிளா சொல்லணும்னா ஒரே மார்க்க நிறைய பேர் எடுக்கிறது 100ன்ற ஒரு மார்க்க ஒரு 3 பேர் ஒரு 10 பேர் ஒரு 20 பேர் அப்படி எடுக்கறோம் அப்படினா அந்த
function के पेरे many to one function अपडी नातो. Next number on to function अपडी ना येन्ने अपडीन पाकपोरो. On to function अ पोर्ते वरीको. ना येन्ने पनी टेन पारिंगे पे इंगे नाल elements ना ऐड करके. नरे elements इल्ले mark relate पनीर के. இந்த ஆன் டு ஃபங்ஷனுக்கு முக்கியமானது என்னன்னா ஒரு எலிமெண்ட் ஒண்ணுக்கு தான் போகணும் அப்படி ரூல் கிடையாது many to one ஆ இருந்தாலும் அத பத்தி நமக்கு இல்ல ஆன் டுன்ற கான்செப்ட் பார்க்கணும்னா நாம பார்க்க வேண்டியது கோடொமைன் செட் தட் இஸ் பி செட்ட பார்க்கணும் பி செட்ல இருக்க எல்லா எலிமெண்டும் ஏ செட்ல இருக்க ஏதோ ஒரு எலிமெண்ட்க்கு இமேஜா இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பார்த்தா 95 இமேஜா இருக்கு எதோட இமேஜா இருக்குன்னா h ஓட இமேஜா இருக்கு 98 p க்கு இமேஜா இருக்கு 97 m க்கு இமேஜா இருக்கு 96 k ஓட இமேஜா இருக்கு இந்த மாதிரி எந்த ஒரு எலிமெண்ட்டுக்கும் இமேஜா இல்லாம ஒரு எலிமெண்ட் இங்க இல்ல அப்படி இருந்தா அந்த செட்டுக்கு பேரு ஆன் டு ஃபங்ஷன் அப்படின அர்த்தம் இப்ப பார்க்க போறது இன்டு ஃபங்ஷன் அது என்ன இன்டு ஃபங்ஷன் அப்படினா ஆன் டுக்கு இன்டுக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான் ஆன் டுவா இல்லனாலே அது இன்டு ஃபங்ஷன் ஆயிடும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க இப்போ நம்ம மார்க் எல்லாம் ரிலேட் பண்ணிட்டேன் ரிலேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப பாக்குறோம் ஆன் டு எப்படி செகண்ட் செட் பி செட் கோடொமைன் செட்ட பார்க்கணும் நம்ம சொன்னோமோ அதே மாதிரி தான் இன்டு ஃபங்ஷனுக்கு நம்ம கோடொமைன் செட்ட தான் பார்க்கணும் இப்ப கோடொமைன் செட்ல 99 அப்படிን ஒரு எலிமெண்ட் இங்க இருக்கு அந்த எலிமெண்ட்க்கு என்ன இல்லன்னு பாருங்க அது எந்த ஒரு எலிமெண்ட்டுக்கும் இமேஜா இல்ல அப்போ எந்த ஒரு எலிமெண்ட்டுக்கும் இமேஜா இல்லாம ஒரு எலிமெண்ட் இங்க இருக்கு அப்படி இருந்தா அது நம்ம என்ன சொல்றோம்னா இன்டு function அப்படினு சொல்றோம் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ரேஞ்ச் இருக்கு இல்லையா ரேஞ்ச்னா என்ன ரிலேட் ஆயிருக்க எலிமெண்ட்ஸ் மட்டும் ரேஞ்சில வரும் ரேஞ்சும் இந்த கோடொமைனும் ஈக்குவலா இருந்தா அது ஆன் டு ஃபங்ஷன் ரேஞ்ச் கோடொமைனுக்கு ஈக்குவலா இல்ல ரேஞ்ச தவிர்த்து எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் கோடொமைன்ல இருக்கு அப்படினா அது இன் டு ஃபங்ஷன் இப்போ நம்ம டெஃபினிஷனை கரெக்ட்டா சென்டென்ஸ்ல கொடுத்துறோம் one one function அப்படினா என்ன அதோட definition என்ன அப்படி நீங்க கொடுத்திருப்போம் a function f from a to b is called one one function if இந்த greenல இருக்குிறது தான் நமக்கு வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நம்ம சம்ஸ் போடும்போது one one அப்படினு சொல்லணும்னா கண்டிப்பா இந்த பாயிண்டை நம்ம எழுதியே ஆகணும் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க distinct elements of a have distinct images in b அர்த்தம் வேற வேற எலிமெண்ட்ஸ்க்கு வேற வேற இமேஜ் தான் இருக்கணும் That is, எல்லாரும் என்ன பண்ணிருக்கணும் வேற வேற மார்க்ஸ் எடுத்திருக்கணும் அதுதான் இதுக்கு அர்த்தம் சோ 1 1 ஃபங்ஷன் டெஃபினிஷன் இது இத நீங்க கிளாஸ் வர்க்ல எழுதணும் எழுதிட்டு மெமரைஸ் பண்ணனும் அடுத்து many one function சோ many to one function அப்படினா அது எப்படி இருக்கும் a function f from a to b is called many to one function if two or more elements of a have same image in b two or more elements அர்த்தம் ரெண்டோ ரெண்டுக்கு மேற்பட்ட எலிமெண்ட்ஸோ b ல இருக்கக்கூடிய ஒரே எலிமெண்டோட ரிலேட் ஆயிருக்கணும் தட் இஸ் நிறைய பேர் என்ன பண்ணிருக்கணும் ஒரே மார்க் எடுத்துக்கணும் சோ அந்த மாதிரி இருந்தா அதுக்கு பேரு many to one function அப்படினு சொல்வோம் சோ இதுவும் நீங்க கிளாஸ் வர்க்ல டெஃபினிஷன் எழுதிக்கோங்க அடுத்து நம்ம on to function பார்க்கறோம் on to function என்ன அப்படினு பாத்தீங்கன்னா a function f from a to b is said to be onto function if the range of f is equal to the codomain of f இது என்ன range னா நமக்கு என்னன்னு தெரியும் இல்லையா செகண்ட் செட்ல ஃபர்ஸ்ட் செட்ல இருந்து ரிலேட் ஆயிருக்க கூடிய எலிமெண்ட்ஸ் மட்டும் எடுத்து எழுதினா range னு சொல்வோம் அந்த range உம் அந்த செகண்ட் செட் இருக்கு இல்லையா அது பேரு codomain அந்த செட்டும் ஈக்குவலா இருக்கணும் தட் மீன்ஸ் ஒரு எலிமெண்ட் கூட செகண்ட் செட்ல எந்த எலிமெண்ட்டுக்கும் இமேஜா இல்லாம இருக்க கூடாது அப்படி இருந்தா அத நம்ம ஆன் டு ஃபங்ஷன் சொல்வோம் சோ இதையும் நீங்க கிளாஸ் வர்க்ல எழுதணும் அடுத்து இன்டு ஃபங்ஷன் பார்க்க போறோம் இன்டு ஃபங்ஷன் a function f from a to b is called an into function if there exist at least one element in b which is not the image of any element of a என்ன சொல்றாங்கன்னு பாருங்க இன்டு ஃபங்ஷன்னா b செட்ல செகண்ட் செட்ல at least one element ஒரே ஒரு எலிமெண்ட் ஆச்சு இருக்கும் அந்த எலிமெண்ட் எப்படி இருக்கும்னா a ல இருக்கிற எலிமெண்ட்க்கு இமேஜா இல்லாம ஒரே ஒரு எலிமெண்ட் ஆச்சு இருக்கும் அப்படி இருந்தா அதுக்கு பேரு இன்டு ஃபங்ஷன் அப்படினு சொல்லி இருக்கோம்
இதோட டெஃபினிஷன்ஸ் எழுதிக்கோங்க இந்த நாலு டெஃபினிஷனையும் மெமரைஸ் பண்ணிக்கோங்க இனிமே வரப்போற சம்ஸ்ல இந்த டெஃபினிஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம சம்ம போட முடியும் தேங்க் யூ